அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் இவர்தான் அவரா அவர்தான் இவரா என்று ஒரு சந்தேகம் வரும். அப்படி எப்பொழுதும் அன்பின் பிறப்பிடமாய் தமிழின் இருப்பிடமாய் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ராசிபுரத்தில் தமிழ் கழகம் தொடங்கப்பட இருக்கிறது புதிதாக, அது புதிய பாய்ச்சலோடு என்று அறிவித்துடன் நாம் நோக்குவரை நிகழ்த்திருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லா வளமான விதமான வளங்களும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் கூட தமிழினுடைய வளம் சற்று குறைந்துதான் இருக்கிறது என்கின்ற ஏக்கம் பாரதிதாசனுக்கே இருந்தது. தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று அவர்கள் ஏக்கத்தோடு பாடி ஏறத்தாழ 20 ஆண்டுகள் நிறைவாகியும் கூட நம்முடைய தேமதுர தமிழோசை வீதிகளில் வளம் வர முடியவில்லை. இதை அரசு செய்யும், பல்கலைக்கழகங்கள் செய்யும் என்று நாம் நம்முடைய கடமையை தவறப்படக்கூடாது என்று தமிழராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தமிழ் கடமை உண்டு என்கின்ற உந்துதலோடு தமிழ் பற்றாளர்கள் ஒருங்கிணைந்து ராசிவர்மன்கள் தமிழ்ச் சங்கத்தை வழிநடத்தி தொல்காப்பியர் தாய் தமிழ் பள்ளி என்று உருவகப்படுத்தி இந்த மொழிக்காக மாபெரும் போராட்டங்களை சந்தித்த ராசிபுரத்துடைய தமிழ்ச் சங்கத்துடைய பொறுப்பாளர். நாங்கள் சிறு வயதில் இருக்கிற பொழுது எங்களுடைய குறைந்த உணர்வையும் அவர்கள் மதித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கினார்கள். அன்று தொடங்கிய நம்முடைய தமிழனுடைய உறவு நீடித்து ராசிபுரமில் இருக்கிறது. தமிழ்ச் சங்கத்தில் அவர்கள் மாபெரும் தொண்டாற்றிருக்கிறார்கள். தலைவர் என்று சொன்னால் அவர்கள் ஐயா குழந்தைசாமி ஐயா அவர்கள்தான் இந்த பகுதியில் குறிப்பிடுவார்கள். அப்படி மக்கள் தலைவராகவும் தமிழின் தலைவராகவும் அவர்கள் வளம் வந்தார்கள். அவருடைய இருப்பாகவே நாம் பேராசிரியரை பார்க்கிறோம். அவர்கள் உள்ளிட்ட அவைக்கருடைய வணக்கம் சன்மார்க்கத்தை முன்னெடுத்து நம் பகுதியில் எப்போதும் நாம் எந்த நிகழ்வு முன்னெடுத்தாலும் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ராசியோரம் சன்மார்க்கத்தினுடைய தலைவர் பிறந்தகை ஐயா தமிழ் செம்மல் கே எம் நடேசனார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்லது ஒரு புதிய பாய்ச்சலில் நாம் தமிழ் உணர்வாளர்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம். நமக்கு மாவட்ட கல்வி துணை ஆய்வாளர் அன்புக்குரிய ஐயா கை பெரியசாமி அவர்கள் தோன்றா துணையோடு தமிழோடு வளம் வருவோம் என்று கை கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய ஐயா இஸ்ரோ அவர்கள் இளங்கோ ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கவி ஞாயிறு உலக தமிழ் கழகத்தினுடைய ஐயா புலவர் பரமேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட அனைவரையும் வருக வருகனை வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து அவரவர் நிலையில் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களை நம் குழந்தைகளை நல்ல தமிழ் பேசவும் அவர்கள் இலக்கண முறையோடு தமிழ் கற்கவும் குரல் வழியில் அவருடைய வாழ்வு மேம்படவும் நாம் தொண்டாற்ற வேண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு இப்படியான ஒரு நல்ல ஒரு மேடையில் தலைமை தாங்குவதற்கும் சான்றோருடைய அவையில் என்னை முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் பயணத்தில் இணைந்திருக்கூடிய ஐயா நல்மணி அவர்களை வருக வருகிறோம். ஐயா ஜெயந்தி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். தலைமை ஆசிரியர் பெருந்தகை ஆங்கிலம் ஐயா
வரதராஜன் உள்ளிட்ட அனைத்து தமிழாசிரியர்களையும் கல்வி ஆசிரியர்களையும் வரவேற்கின்றோம். ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலை உயர்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். தமிழ் இசை பாடல்களை இசைக்கக்கூடிய இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடக தமிழை முன்னிறுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு செய்கிறோம். ஓகக்கலை என்று சொல்லக்கூடிய யோகக்கலையை முன்னிறுத்தி வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். நல்லதொரு தமிழ் உரையை செவிப்படுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வு முழுமையாக சிறப்புடன் நடைபெற அனைத்து குழந்தைகளும் பெற்றோர்களும் உடனிருந்து நிகழ்வு முழுமை பெற ஒத்துழைக்குமாறு அன்புடன் வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தலைமை உரையாற்றிருக்கக்கூடிய ராசிபுரம் தமிழ்கழகத்தினுடைய தோற்றுவாய் நிறுவனர் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா முனைவர் தட்சிணாமூர்த்தியை வணங்கி இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கக்கூடிய தமிழக தன்னுரிமை கட்சியினுடைய தலைவரும் இந்த மண்ணினுடைய மைந்தரும் சமூக பற்றாளருமான கல்வினையார் அவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சமூக பற்றாளரும் மைய மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளருமான மதிப்பிற்கு ஜேபி என்று அழைக்கப்படும் ஜெயபிரகாஷ் அவர்களையும் அரிமா சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு சிவானந்தம் அவர்களையும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய அகிம்சா சோசியலுடைய வாரணாசி கட்சியினுடைய வாரணாசியினுடைய வேட்பாளரும் நாமக்கல் பாராளுமன்றத்தின் வேட்பாளரும் சமூக பற்றாளருமான காந்திவாதி ரமேஷ் அவர்களையும் இந்த வேலையிலே வணங்கி வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய பொன் கதிரேசன் ஐயா அவர்கள் அண்ணன் கதிரவன் அவர்களையும் பட்டணம் கதிரவன் அவர்களையும் இந்த வேலையிலே வணங்கி வருவேன். இந்த எவர் பெயரா விட்டுருந்தா மன்னிக்கவும். எங்களுடைய ஆங்கில பேராசிரியருக்கு பேராசிரியர் மதிப்பு ஐயா சி வி வரதராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இந்த அவை உண்மையாகவே இன்றைய தினம் முழுமையடைந்திருக்கு என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அறிவியல் அறிஞர் முதற்கொண்டு அனுதினமும் அன்னை தமிழை போற்றி பார்க்கக்கூடிய இளம் சிலர் வரைக்கும் இங்கு வந்திருக்கிறார்கள்.